முத்தமிழ் கலைஞரே, உங்கள் கரகர காந்த குரலை கேட்டு ஓராண்டு ஆகிவிட்டது. மேடையில் மஞ்சள் சூரியனாய் நீங்கள் உதயமாவதை நிறுத்தி ஓராண்டு ஆகிவிட்டது. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளை என்று விழித்து ஓராண்டு ஆகிவிட்டது. உடன்பிறப்பே என்று கடிதம் எழுதி ஓராண்டு ஆகிவிட்டது. என்ன சொல்லுவாரோ தலைவர் என்று நான் காத்திருந்து ஓராண்டு ஆகிவிட்டது. இந்த ஓராண்டு காலமாய் அவர் உடலாக நம் முன் தோன்றவில்லையே தவிர உணர்வாய், உரமாய், இரத்தமாய் நம்மோடு கலந்து விட்டார். தினமும் காலையில் எழுந்ததும் அவர் முகம்தான் என் நினைவுக்கு வருகிறது. நடைப்பயிற்சியில், முரசொலி அலுவலகத்தில், அண்ணா அறிவாலயத்தில், கோபாலபுரத்தில், சட்டமன்றம் செல்லும்போதும் அவரது நினைவுகள் நிழலாடுகின்றன என்பதை விட நிழலாக என்னை தொடர்கின்றன. இந்த ஓராண்டு காலத்தில் எவ்வளவோ நிகழ்வுகள் நடந்துவிட்டன. அவரே பெருமைப்படக்கூடிய நிகழ்வுகள்தான் அவை. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் புதுவை உள்ளிட்ட தமிழக தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதியை தவிர அனைத்தையும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வென்று காட்டியுள்ளது. நாடாளுமன்றத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக கம்பீரமாக திராவிட முன்னேற்ற கழகம் அமர்ந்துள்ளது. நமது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்தி கீதம் ஒழிக்கும் நாடாளுமன்ற மண்டபத்தில் தமிழின் குரலை எதிரொலித்துக் கொண்டிருக்கிறார்கள். கலைஞரவர்களே, நீங்கள் இருந்திருந்தால் இவை அனைத்தையும் பார்த்தும் கேட்டும் மகிழ்ந்து உற்சாகத்தால் கொண்டாடியிருப்பீர்கள். நீங்கள் இருந்து சாதிக்க வேண்டியதை உங்களது உடன்பிறப்புகளாகிய நாங்கள் சாதித்து காட்டியிருக்கிறோம், இன்னும் சாதிப்போம். முத்தமிழறிஞர் கலைஞரவர்களே, இந்த வெற்றிக்கு யார் காரணம்? நீங்கள்தான் காரணம். நீங்கள் கொடுத்த உற்சாகம்தான் காரணம். அண்ணாவின் இதயத்தை இரவலாக பெற்றிருக்கக்கூடிய தலைவர் கலைஞரவர்களே, உங்களுடைய சக்தியில் பாதியை எங்களுக்கு தாருங்கள். பேரறிஞர் அண்ணாவிடம் பெற்ற இதயத்தை தாருங்கள். உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புக்களை என்ற சொல்லை தாருங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை முன்னேற்ற இம்மூன்றும் போதும். தாய் திருநாட்டை வளர்த்தெடுக்க இம்மூன்றும் போதும். மறுக்காமல் கொடுப்பாயா மறையா சூரியனை?